வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க போய் வீடியோ போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய கலாருக்கு போகிறோம். இப்போ பெரிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால என்ன கோயில் ப்ரோ? கடலாச்சாமியம் கோயில். அதுக்கு பிறகு ஊருக்குள்ள, அதாவது ஊருக்குள்ளே வீரா வேணாம், நிறைய ஊருக்குள்ள சுத்த போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் உண்மையாக நன்றி சொல்லணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடியோ போடலையே வீடியோ போடலையே தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லி கொண்டிருந்தீங்க. வீடியோ போடுறதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணோம் ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை நான் சொல்லியிருந்தேன் தானே, ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சரி வர மட்டும் கொஞ்சம் வேலையை ஓடி கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் சரி வரலை. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கூல் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதையும் எடுக்க போகல. ஆனாலும் நம்மளோட ஊர் மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அவ்வளோ அன்பு. கடைசியாக நம்மளுடைய ஒரு ரெண்டு மூணு வீடியோ எனக்கு கிடைச்சிக்கு ஃப்ரெண்ட். அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லாஸ்ட்டில் அப்படியே அட் பண்ணி வரும், ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் அப்படியே அதையும் பாருங்கள், அதோட அட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கனகாலத்து புறவை பார்த்தீங்கன்னா என் தம்பி தங்க கம்பி வந்துருக்கு, அவனையும் காட்டுறேன். அப்படி வாங்க நம்ம உருட்டு தானே. சரி, உன்னை காலில் காலையில் தெரியும் நான் எங்கே போனேன். கிளிக்கு ரெக்கம் முறைஞ்சு பறந்து போயிட்டு, கிளிக்கு ரெக்கம் முறைஞ்சு பொம்பளை பிள்ளைங்க சுத்த போயிட்டு இன்றைக்கு தான் வந்துருக்கு. இப்படி ஜாலியாக போய் நாலஞ்சு இடத்துல பார்த்து தூரமாக போய் இப்படி வந்து தூரமாக போயிட்டு வந்து இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் இன்றைக்கு தான் வந்து நம்மளோட சிக்கிருக்கு. அவ்வளோ காலத்தை பார்த்தீங்கன்னா ஆளை காணவே இல்லை. எங்கேயோ நாடு கடந்தெல்லாம் போல யாழ்ப்பாணம் கண்டின்னு விரைவில் எனக்கு சுற்றி இருந்து போட்டு இன்றைக்கு தான் வந்து ரிலாக்ஸாக வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்கூல் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் எடுத்தது இல்லை, அதாவது நம்மளோட ஊர் மக்கள் தான் நமக்கு எடுத்தது, அதாவது ஊரில் இருக்க நண்பர்கள் எடுத்தது. ப்ரோ நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்கல்ல, கண்டினியூ தொடர்ந்து வீடியோ போடுங்க, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரேன். அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் அதில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் அது அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் வீடியோ போய் எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு அதுக்கேற்ற தருணம் நமக்கு சரியாக வந்து கிடைக்கல. இப்போ தம்பியை கால் பண்ணேன், தம்பியுடைய ஸ்கூலில் வீடியோ இருக்கு எடுத்து வரையாண்டு கேட்டேன். அவனும் தூரத்தில் இங்கே இருந்ததால் அந்த வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, இந்த முறை எடுக்க முடியல, அடுத்த முறையாச்சும் கண்டிப்பாக எடுக்கலான்னு பார்க்க நேரம். அப்போ ரெண்டு பேர் மூணு பொடியனுக்கு வந்த உடனே கால் பண்ணியிருந்தான் எனக்கு ஃபோனில், ப்ரோ நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்புறம் ஸ்கூலில் கேட்டேன். இல்லை ப்ரோ நான் எடுக்கல ப்ரோன்றன். அப்போ ப்ரோ நாங்கள் எடுத்து வச்சுக்க நீங்கள் யூடியூப்பில் போகிறீங்கன்னு கேட்டேன். ஓகே ப்ரோ கண்டிப்பாக போகிறேன், உடனே வந்து பின்னரம் போல் வந்து உடனே ஏற்றி தந்தேன். அப்படியே அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுக்கேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்காக பார்க்கலாட்டிங்க, கண்டிப்பாக அவங்களுக்காண்டு பாருங்க. ஏண்டா ஒரு ஆளை ஊக்குவிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஏண்டா நான் வீடியோ போட்டே எவ்வளோ காலமாகிக்கின்றது, அது நமக்காக மெனக்கெட்டு வீடியோ எடுத்து வந்து நம்மளோட கையில் நீங்கள் போடுங்க போகிற ரொம்ப நாள் வீடியோ போடல, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுற போட்டதுக்காக அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே நீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய கலர் நீங்கள் இது என்ன கோயில்னா அது இல்லையா வெள்ளாது இல்லைடா கபடி இல்லைடா எனக்கு நாங்கள் அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய கல்லாறு ஸ்கூல் தான். இது அப்படியே நம்ம நேராக போனால் அப்படியே கல்முனை மருதமனை அப்படியே போகலாம். இல்லை டேய் ஆ ப்ரோ மூத்த காட்டு கனகாலத்து, கனகாலத்து உறவு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி வந்திருக்கான். அப்போ கனகாலத்து உறவு என்ன, இப்போ நிறைய இடங்களுக்கு எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி செஞ்சு போட்டு இன்றைக்கு தான் ஃப்ரீ ஆகியிருக்கான். என்னடா அப்படியா? உன்னை தாடிக்காரனை காலில் காலெடுத்து தேர்றாக்கடா எல்லோரும். ஓகே எல்லோரும் ஹாய் சொல்லும் முதல். ஹாய் வணக்கம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வீடியோ போடலாம் வீடியோ போடலான்னு பார்த்தா என்னால் வீடியோ போட முடியல. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை, நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிப்பேன், ஒரு வேலை சம்மந்தமாக கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கேன், அதால் தான் வீடியோ போட முடியல. ஆனால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா சரி ஒரு வீடியோ போடுங்க, இல்லை வீக்கில் சரி ஒரு வீடியோ போடுங்க, இல்லாட்டி தொடர்ச்சியாக சரி வீடியோ போடுங்கன்று போட்டுருந்தவங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடலாம் வீடியோ போடணுன்னு பார்த்தா எங்கள் வீடியோ போடுறதுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே இல்லை. நானும் வீடியோ போடலாம் வீடியோ போடணும்னு பார்க்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதால் நம்ம நேராக போனோம்டா கடற்கரைக்கு போகலாம். இப்போ நம்ம வலது பக்கம் தான் திரும்ப போகிறோம், ஏன்னா இங்கேருந்து நம்ம கடலாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய கலரெலாம் நிற்கும், இன்னும் பெரிய கலரை தாண்டி போகலை. இங்கே இருந்தாலும் பெரிய கலரால் அப்படியே நீலாவான அப்படியே பார்ப்போம், நிறைய ஊர்களுக்கு அப்படியே சுற்றி பார்ப்போம். அப்படியே எங்கே இருந்த இந்த ஊருக்குண்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட், அப்படியே ஊருக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இது இப்போ கோயில் கிட்டல தான் முடிஞ்சுக்க போகல, ஆனால் நானும் இது வரைக்கும் வந்ததில்லை கோயிலுக்குள்ளே. இந்த ரோட்டாலாம் வந்திருக்கேன், நான் கோயிலுக்கு வந்ததில்லை ஒரு நாள் கூடி. பார்ப்போம் இன்றைக்கு தான் அதுக்கேற்ற இன்றைக்கு தான் அதுக்கேற்ற தருணம் கிடச்சிருக்கு. ஆனால் இதுதான் ரோட், இன்றைக்கி இந்த போகிற வழியில் பாருங்கள், இவ்வளோத்தையும் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் இது, என்ன கோயில் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே வீடியோ நம்ம அங்கே கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடத்து ஒரு முருகன் கோயில் இருக்குது, கல்லாச்சி அம்மன் கோயிலுக்கு பின் ரோட்டு போகிற வழி. முருகன் கோயில் சூரிய முன்னு கூச்சம் இருக்குண்ணே. இது வந்து ஸ்கூல், ஸ்கூலுக்கு பின்னிக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயிலடிக்கு போயிட்டு அப்படியே இங்கே போகலாம். அப்படிதான் ப்ரோ கிரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிரவுண்டு இது. இப்படி நேராக போனோம்னா பாருங்கள், முன்னுக்கு ஒரு ஆறு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆற்றுக்கு அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா கடல், அது அங்கால் கடல். இங்கெல்லாம் இது ஆறு, இந்த திருறது ஆறு, அதுக்கு அங்கால் கடல். இங்கே வழியை தான் காணல, வழியை காணல. நம்ம பின்பக்கத்தால் வந்து ஃப்ரெண்ட், எனக்கு வந்ததில் ஒரு நாளும் கேட் திறந்துருக்கான பாப்பம் இல்லை, கேட் திறக்கலை. வழியை நம்ம மாறி வந்துட்டோம். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்த வழியால் அப்படியே போவோம். போகும்போது பாருங்கள் நாங்கள் இடத்த அப்படியே காட்டுறேன். வேணா நீங்களும் வழியை மறந்துடாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க இந்த கடலாச்சி அம்மன் கோயிலுக்கு. நம்ம முதல் முதல்ல வந்தபடியாக தான் நமக்கு வழி தெரியலை. நேராக போனோம்னா இந்த இப்போ நம்ம இதுலேருந்து இடது பக்கம் திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ், இடது பக்கம் திரும்பணும்னா அப்படி நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம். ஆனால் இங்கே முருகன் கோயிலுக்கும் நிறைய பேர் அப்படி வந்து போகிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். நன்றி. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊருக்குள்ளே சரியான வெக்கையாக இருக்குது, இன்னும் தெரியல. இங்கே ஆறு கடன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது வந்து பெரிய கலர் ஸ்கூல், இது பெரிய கலர் வந்து ஸ்கூல் இது இருக்கிறது. அப்படியே நம்ம நேராக பண்ணிட்டா கோயிலுக்கு போகலாம். அப்படியே இந்த வருது, இதால் அப்படியே நம்ம இடது பக்கம் திரும்பணுமான்னு தம்பி தான் சொன்னால், எனக்கும் தெரியாது. இதாச்சும் சரியாக போகுதுன்ற பார்ப்போம். இதால் அப்படியே நேராக பண்ணிட்டா கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படியே அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் போய் உள்ளுக்குள்ள பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சில ஆட்கள் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில், அதில் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வரங்க இதெல்லாம் கிரவுண்ட், அப்படியே சைட் வியூவை பாருங்கள். அப்படியே கிட்டடியில் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன்னா கோயில் இது முடிஞ்சு நினைக்கிறேன், திருவிழா முடிஞ்சு நினைக்கிற கிட்டடில். ஏன்னா அந்த கொடியெல்லாம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா. என்ற நம்ம அந்த சொன்னனே அந்த பிரச்சனைகளால் நான் ஒரு இடமும் வீடியோ எடுக்க போக முடியல. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ், வாங்க உள்ளே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடலாச்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம். இப்போ இப்படி நம்ம நேரம் உள்ளுக்குள்ள போவோம். இன்றைக்கு தான் நானே முத முதல்ல வந்திருக்கேன் ப்ரோ. நான் ஒரு 10 வருஷம் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன். அதைத்தான் அது அப்படி தான் 10 வருஷம் வந்து நான் வரல, சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. எனக்கு இது முன்ன போய் தண்டிப்பேன். பெரிய கேள்வி, அங்கால ஆறு, அதுக்கு அங்கால கடல், கடல் கடல் தாண்டும் நீ படத்துல. இது கும்பாஜன் நாயகுல வரணும், இது நாயகுல இதுக்குள்ள வச்சு பண்ண இதுண்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு வரல ப்ரோ, அங்க அந்த எடுங்க. கடல் இது ஆறு, அதுக்கு இது கடல், அது ஆறு. நல்ல காமெடி, பரவ சிரிக்கலாம் வாங்க. அப்படியே அப்படி மாறான், எப்படி மாறான் ப்ரோ. உட கொட மேலடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடலை சம்மன் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கொடுப்படா நீ எல்லாம் கொடுப்பேன் ப்ரோ. சரியான வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெளியே சரியான வெயிலாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூலிங்காக இருக்குது. அதை மட்டும் இல்லை, அடுத்த பக்கத்துலேயே ஃபோட்டோ ஷூட் நடக்குது கோயிலுக்குள்ளேயே பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை, பார்ப்போம். உங்களுக்கு நார்மலாக அப்படியே காட்டுறேன், ஃபுல்லாக எடுக்கிறாது நார்மலாக. அதில் போகிறதுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் இது
இந்த படத்தில் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார். அப்படி நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே ரவுண்டு வருவோம். இங்கெல்லாம் பாருங்கள் நான் காட்டுறேன், அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களை காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டக்கான போல் எடுத்தால் நமக்கு பிரச்சனை ஆயிரும். நோர்மலாக காட்டுறேன் பாருங்களேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டெல்லாம் போட்டுக்க அந்த அண்ணன் வராங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அங்கால ஃபோட்டோஷாப் நடக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம, அப்படிதானே? அதுதான் நம்ம செய்த வேலை. ஓகே, நம்ம இங்கேருந்து நீ கிளம்புற நேரம் வந்துட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வீடியோ போட எனக்கு ஆசை தான், ஆனால் நிறைய பேர் வந்து கோயில் வீடியோலாம் பார்க்குறது இல்லை. அதாலேயே பார்த்திங்கன்னா கோயில் வீடியோ பரிசாக எடுக்கிறதுல, ஆனால் இருந்தும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வீடியோ போடுங்க ப்ரோ, நாங்கள் பார்க்கணும் கட்டிருந்தவங்க, அவங்களுக்காக சரி போடுவோன்னு தான் வந்தேன். ஓகே, நம்ம இப்படி இதை முடிஞ்சிட்டு அப்படியே நம்ம வேறு இடத்துக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃபோட்டோஷூட் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இவன் தம்பியை பாருங்கள், பில்டப் கொடுத்துக்கொண்டே இருக்கான். இது நம்ம வந்த வழி, அப்படியே வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கிற இடங்கள். நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நேரத்தோட கூட சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்குள்ளே நிற்கும், சரியா ஊருக்குள்ளே நிற்கும் போது நம்ம மெயினால் போகல, ஊருக்கு உள்ளால் போகிறோம். அதனால் சில நேரம் பக்கத்துலேயே நீலாவனா வரும், சில நேரம் அதை நான் தவற விட்டுருந்தா நான் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏண்டா ஊர்ற பேர் சொல்லலண்டு இப்போ நம்ம பெரிய கலர்லாம் நிற்கும். இப்போ இதுலேருந்து நம்ம இடது பக்கம் அப்படி திரும்பி நம்ம நீலாவணைக்கு போகிறோம். நீலாவணைக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, அப்படியே இடத்த நம்ம சுற்றி காட்டுவோம். ஏண்டா டைம் கொஞ்சம் டே மதிய டைமில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்குது, வெயிலாக இருக்கும்போது முன்னுக்கு அந்த கேமரா லென்ஸ் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, ஏண்டா அவ்வளோ கிளியராக இருக்காது. இதுவும் எந்த அளவு கிளியர் இருக்குன்னு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்ம எப்படியுமே கிளியராக தான் வீடியோ எடுப்போம். ஆனால் இது அந்த வெயில் வந்து முன்னுக்கு நமக்கு தெரியுதால அந்த வீடியோ எப்படி கிளியராக என்று தெரியலை. இருந்தும் பார்ப்போம், நம்ம வீடியோ எடுப்போம். ஏன்னா மதிய டைமில் வந்தது தான் பிரச்சனை. காலையில் வரதுக்கு நான் தம்பியை கூப்பிட்டேன், அப்போ தம்பி செட் ஆகலை, மதியம் போல் தான், ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்தது. வேலையில் முடிச்சு விட்டு பார்த்து இப்போ 11 மணி ஆகிட்டு பாருங்க, அவ்வளோ கடும் வெயிலாக இருக்குது. இப்போ சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டக்களப்பில் அப்படி வெயில் அடிக்குது, முட்டையை நம்ம ரோட்டில் தூக்கி போட்டோம்னா பொறிஞ்சிடும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குன்னா பாருங்களேன். நம்மளோட கல்லாத்து பாலத்தில் அவரது ஒரு டீம் ஒன்று அண்டு முட்டையை தூக்கி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு 10-15 பார்த்தா பொறியுது அவரது. அப்படியே காமெடியெல்லாம் நடக்குது. நம்ம இப்போ சந்தைக்குள்ளே நிற்கும், இப்போ சந்தையை தாண்டி நம்ம நீட்டுக்கும் இப்போ மெயினால் தான் போக போகிறோம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ ஆக்கல்றாப்பா, வானம் வந்த மாதிரியே வந்து கொண்டே தான் இருக்குது. கலவாஞ்சிபுடி மார்க்கெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ ஆக்கல் இங்கேயில் பார்க்கும். நானே இப்போ முதல் முதல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயில் வரேன். நான் இப்போ இதுக்கு முதல் நான் வந்ததில்லை, இப்போ முதல் முதலாக வரேன் வந்திருக்கேன். ஆனால் அந்த ரோட்டால் வந்திருக்கேன் கனகாலம் கூடி, இந்த வீடியோ இருக்கின்றதுக்கு இப்போ முதல் முதல்ல தான் வரேன். இதால் போனாலும் நம்ம மெயினுக்கு போகலாம், இப்போ நம்ம நேராக போவோம். மெயினுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மட்டும் ஏறுந்து இப்போ இதால் வா இதால் போகிறேன்ட்டு தெரியுதுல்ல. முதல்ல இது இடத்த பார்க்கணும், இடத்த பார்த்து இடத்த சொல்லணும் எந்த இடத்தால் போகிறோம்ட்டு. அதை தான் இப்போ நிறைய பேர் கேட்டுருப்பீங்க, இப்போ எதாலடா தம்பி போகிறீங்க, எதால் போகிறேன்ட்டு. நம்ம இன்னும் பெரிய கலரை விட்டு தாண்ட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலர் தான், இந்த இருக்குது போட்டை பார்த்தா மாதிரி நான் இப்போ இது பெரிய கலர் இந்த எழுதிக்கு பார்த்தீங்களா, பெரிய கலர். அப்போ அந்த மார்க்கெட் அடியும் பார்த்திங்கன்னா பெரிய கலர் தான். இப்போ நம்ம இன்னும் நீலாவணைக்குள்ள போகலை. நம்ம இப்போ இந்த மெயினுக்கு போனால் தான் நீலாவணைக்குள்ள போவோம் போல். இந்த மெயினுக்கு ஏறணும் அப்படியே ஃபுல்லாக போனால் தான் நம்ம நீலாவணைக்குள்ள போவோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது இடங்கள். நான் பார்த்து ஊரெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் நம்மளால் என்ன கோயில் அந்த டைமில் வந்திருந்தால் வீடியோ இன்னும் நல்லா இருந்திருக்கு. நம்ம அதை தான் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த இது மட்டும்தான் ஒரு கவலை உண்டு. பார்ப்போம் இன்னொரு நாளை கண்டிப்பாக திருவிழா வார வருஷம் நடக்கும்போது நம்ம எடுக்கிறோம் வீடியோ கண்டிப்பாக.
நம்ம இருக்கிறோமோ இல்லையே யாரை வச்சாச்சு சரி வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீலாவணைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம நீலாவணை நிற்கிறோம். ஏற்கனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், இந்த ரோட்டெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். நீலாவணை டு மருதமனை, கல்முனை, சாஞ்ச மருதண்டி, நம்ம போகாத இடங்கள் இல்லை எல்லா இடமும் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இப்போ எந்த இதோட நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் இப்படி அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த ஜங்ஷனோட வீடியோ முடிக்கலான்ற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கிற அதான் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். என்னென்று தெரியல, அது ஏற்கனவே எடுத்த வீடியோவாக இருந்தாலும் அந்த இடம் ஒரு இடம் வடிவாக இருந்தால் அது நான் எனக்கு என்னென்ன தெரியல, அதை எடுக்கணும் போல ஒரு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடங்களை பார்க்கும்போது எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஊருக்குள்ளே வந்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மவுலூரில் நிற்கிறேன். இப்போ அதாவது குளத்துக்கு பக்கத்தில் இது நல்ல ஒரு வியூ உண்டு, அதுக்கான வீடியோ எடுத்தேன். அது மட்டும் இல்லை, முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் அந்த வீடியோ எடுத்தேன். நம்மளோட மோதா காட்டி சொல்கிறத விட சொல்லலாண்டு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வீடியோ நான் உங்களுக்கு அட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். எனக்காக பார்க்கலாட்டிக்கும் எனக்காக அந்த வீடியோ தந்தவங்களுக்காண்டி பாருங்கள். நான் கண்டிப்பாக ஏன்டா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிட்டு நான் வீடியோ கண்டினியூ போடணுன்றதுக்காகவே வீடியோ எடுத்து தந்து போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காண்டி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடங்களை பாருங்கள், இங்கெல்லாம் குளம் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே குளம், இது அப்படியே குளம். நம்மளோட இங்கெல்லாம் பக்கம் பாருங்கள் காட்டுறேன். இது வந்து மணல் குமிச்சு வச்சுருக்கோம். இதுக்கங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே வயல். இந்த வியூலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அடுத்த உங்களுக்குரிய அந்த ஒன்பதாம் இடத்தினை பெற்றுக் கொண்டவைக்கான பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டியிருக்கின்றோம். போட்டியிலே மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்ட வீரருக்குரிய பரிசுகளை இது வழங்கியிருக்கின்றோம். அந்த பரிசீலனை எமக்கு அனுசரணை வழங்கியிருந்தார் உரிமையாளர் ஸ்ரீசன் அவர்கள். கலையணை சமர் போட்டியில் தொடர்ந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது பெண்களுக்கான தலையணை சமர். பெண்களுக்கான தலையணை சமர் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற வீராங்கனைகள் உடனடியாக அந்த தலையணை சமர் இடம்பெறுகின்ற இடத்துக்கு வருகிறது. அந்த போட்டியிலே பங்கு பெற்றலாம் என உங்களை நாங்கள் அன்போடு வேண்டியிருக்கின்றோம். இந்த போட்டிகளை ஆரம்பித்து தருமாறு இந்த நிலையில் நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது எமது சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகம் எமது வயோக்கையினுடைய முன்னாள் தலைவராகவும் திகழ்ந்து எம்மை வழிப்படுத்திய திரு தானா பிரபாகரன் அண்ணன் அவர்களை வருகை தந்து இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டியிருக்கின்றோம். இதனை தீர்ப்பாளராக திரு நானா கனகரத்னம் ஜேபி.
அதற்கிடையிலே உடனடியாக அந்த மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட சைக்கிள் ஓட்ட போட்டியிலே மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட அந்த வீரருக்குரிய பரிசுகள் வழங்கப்படவிருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம் தம்பி. தேங்க்யூ. நன்றி.